குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். உடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நேர்மையோடும் தூய்மையோடும் வாழ உம்முடைய அன்பு பணியாளர்களாக வாழ அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற நல்ல செயல்களை குறித்து எங்களிலே பெருமை பாராட்டாமல், இதோ எங்களுக்கு வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து ஒவ்வொரு தருணத்திலும் எங்களை வழிகாட்டுகின்ற, உம்மிலே பெருமை பாராட்டக்கூடியவர்களாக வாழுகின்ற தூய்மையான, நேர்மையான, தாழ்ச்சி நிறைந்த இதயத்தை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இன்றைய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளவும் வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தே
அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவையால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஓமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, ஓமது உயிர்ப்பினையும் எழுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்த விலங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக இன்று இந்த திருப்பலியை உபயம் செய்வோர்
உதவி செய்வோர், உறுப்பினராக இருப்போர் அனைவர் மீதும் உமது ஆசியை தந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதோல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றினின்
என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் இத்திருப்பலியில் பங்கு கொண்டிருக்கும் அன்புள்ள இறைமக்களே, இத்திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தையை சித்திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. கும்பகோணம் மறை மாவட்டத்தின் இத்திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. இந்த திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஐரோப்பா கண்டத்திலே முக்கிய நகரங்களில் ஒன்று பிராக் நகரம் ஆகும். செக் குடியரசு நாட்டில் உள்ள இந்த பிராக் நகரின் கார்மேல் துறவியர் இல்ல ஆலயத்தில்தான் குழந்தை இயேசுவின் பக்தி முதன் முதலில் தோன்றியது. இங்குள்ள புதுமை சுரூபத்திற்கு 5 ஆண்டுகள் அணிவிக்க பெற்ற மேலாடையானது இங்கு கொண்டு வரப்பட்டு நம்முடைய திருத்தலத்தின் அற்புத குழந்தை இயேசுவுக்கு அணிவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நமது குழந்தை இயேசு உருவத்திற்கு அணிவிக்கப்பட்டுள்ள திருச்சிலுவையானது கும்பகோணம் மறை மாவட்டம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து பணி செய்த பிரெஞ்சு மற்றும் இந்திய ஆயர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கழுத்தில் அணிந்திருந்த பெக்டரல் கிராஸ் என்னும் ஆயரின் அடையாள திருச்சிலுவை ஆகும். 1/5/2014 குடந்தை மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள் இந்த திருத்தலத்தை புனிதப்படுத்தி திருச்சட்ட தொகுப்பு வரைமுறைப்படி இதனை மறை மாவட்ட திருத்தலமாக அறிவித்து பிரகடனம் செய்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள ஒரே திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் திருத்தலம் ஆகும். எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் இங்கு வருகின்றார்கள். குறிப்பாக மாலை நேரங்களில் தனிப்பட்ட விதத்தில் வந்து குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து ஜபம் செய்து பற்பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்கிறார்கள், சாட்சியும் சொல்கிறார்கள். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலை 11:30 நவநாள் சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 நவநாள் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து நடைபெறும்
குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையில் வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று பலரும் சாட்சி சொல்கின்றார்கள். இந்த திருத்தலம் திருச்சி நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மாநகரம் அருகிலே நம்பர் 1 டோல்கேட் என்ற இடத்திலே அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்திலிருந்து பூண்டி மாதா பசிலிக்காவிற்கு 25 கிலோமீட்டர் தான். ஏலாக்குறிச்சி திருத்தலம் 70 கிலோமீட்டர்கள். படுகர்பேட்டை திருத்தலம் 30 கிலோமீட்டர்கள். வேளாங்கண்ணி திருச்சி வழியாக செல்பவர்கள் இந்த குழந்தை இயேசு திருத்தலமும் வந்து சந்தித்துவிட்டு செல்ல முடியும். தனிப்பட்ட விதத்தில் பேருந்தில் வருபவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்தில், சமயபுரம் பெரம்பலூர் பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் மாருதி நகர் என்று சொன்னால் கோவில் அருகையிலேயே இறங்கி வரலாம். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு வருபவர்கள் சேலம், நாமக்கல், சென்னை பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் என்று சொன்னால் குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு அருகாமையில் இறங்கலாம். இந்த திருத்தலத்திற்கு குடும்பமாக வருபவர்கள் தங்குவதற்கு தனி அறை வசதிகள் உள்ளன. குழுவாக வருபவர்களுக்கு சாப்பிடுவதற்கு, ஓய்வு எடுப்பதற்கு கழிவறை வசதிகளும் உள்ளன. உங்கள் ஜபத்தையும் நன்றி காணிக்கைகளையும் எழுதி அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் அற்புத குழந்தை இயேசுவின் பீடத்தில் வைத்து ஜபிக்கப்படும். வியாழக்கிழமைகளில் நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் நன்றி காணிக்கைகளையும் மற்றும் மாதா தொலைக்காட்சியில் குழந்தை இயேசு திருப்பலியை ஒப்பு கொடுக்கவும் உபயம் செய்யவும் முன்வருபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பங்குத்தந்தை, அற்புத குழந்தை இயேசு திருத்தலம், நம்பர் 1 டோல்கேட், மாருதி நகர், திருச்சி 621216. தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 8675953036. இந்த தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்ய முன்வந்த ஜார்ஜ் வர்கீஸ், பிரேமா, பிளஸ்ஸி, பெட்ஸி ஆகிய இவர்களுக்கு இறைவன் மிகுதியாக ஆசீர் அளிப்பாராக. அற்புத குழந்தை இயேசு இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதைப்போல உபயம் செய்ய முன்வருவோர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். இதை காண முடியாதவர்கள் யூடியூபிலே லூர்தி டிவி என்ற இணைப்பில் கண்டு பயன்பெறலாம். அனைவரும் குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவிடம் வாருங்கள். ஆசிரையும் அருளையும் அளவில்லாமல் பெற்று செல்லுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். அனைவரும் முழந்தாளிட்டு நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் நீர் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் முழந்தாளிட்டு உமக்கு மனம் நிறைந்த நன்றியை செலுத்துகின்றோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே எம் இறைவன், எம் துணைவன் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் இனி உம் கையிலேதான். உமது இரக்கத்தையும் வல்லன்மையையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பேரன்பையும் அரும்பெரும் செயல்களையும்
எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களில் எல்லாம் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். நோயாளிகளுக்கான ஜபம். எங்கள் தந்தையே இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும், துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும், உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை கொண்டாடுகிறோம். உமக்கு சித்தமாய் இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய அற்புத குழந்தையை வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறும் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடமையை செய்கின்ற கிறிஸ்துவின் பணியாளர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று.